பிரிமியர் தின நேயர்களுக்கான தீபாவளி அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் செடி பற்றி தான் காமிக்க போகிறேன். இதெல்லாமே போட்டு 2 மாதம் 3 மாதம் ஆயிடுச்சு. இப்போ தான் பூ விட ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது செடி பீன்ஸு, அது வந்து இப்போ தான் பூ வச்சுருக்கு. அடுத்து தக்காளி 2 தொட்டியில் போட்டிருக்கோம், அதுவும் இப்போ தான் நல்லா பூ விட ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து கத்திரிக்காய் நாற்று போட்டு எடுத்து வச்சுருக்கோம், இப்போ தான் 3 தொட்டியில் தனியாக எடுத்திருக்கோம். இது நாட்டு கத்திரிக்காய், குட்டி கத்திரிக்காய். இது பெரிய கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய். இது பாருங்கள் நல்லா அழகாக வந்திருக்கு. அடுத்தது வெண்டைக்காய், இது வெண்டைக்காய் விதை போட்டது தான். வெண்டைக்காய் விதை போட்டு வந்திருக்கு. இது கத்திரிக்காய் நாற்று. அடுத்து இது குடமிளகா போட்டிருக்கோம், நாற்று போட்டது தான். அடுத்து சாதாரண மிளகாய், நாட்டு மிளகாய் இது. அடுத்து வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா பிஞ்சு விட்டுருக்கு, இப்போ தான் கொஞ்சமாக பிஞ்சு விட்டுருக்கு. நிறைய பூ வச்சுருக்கு பாருங்கள், இலைக்கையில பூ வச்சுருக்கு, நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. இன்னும் 1 வாரம் 10 நாளில் கொஞ்சம் காய் நல்லா வர ஆரம்பிச்சிரும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எல்லாமே விதை போட்டு வந்தது தான். சின்ன இடத்துக்குள்ளே நாங்கள் அந்த மாதிரி 7-8 வெரைட்டிஸ் வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பை பை.